வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பட்டர் கார்லிக் மஷ்ரூம் அதை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். அதோட இன்க்ரீடியன்ஸ் அண்டு ப்ரிப்பரேஷன் நம்ம வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். தேங்க்யூ. பட்டர் கார்லிக் மஷ்ரூம் அதை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போவோம். இதுக்கு தேவையான பொருள் ஒரு 250 கிராம் ஃப்ரெஷ் மஷ்ரூம் எடுத்து வச்சுருக்கேன். அண்டு அப்புறம் ஒரு பட்டர், ஒரு துண்டு பட்டர் வேணும். கார்லிக் ஒரு 10 கார்லிக்கை சின்னதாக சோப் பண்ணியிருக்கணும். மல்லியலை ஒரு உள்ளியை சின்னதாக சோப் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப நைஸாக. தேவையான உப்பு, இது வந்து ஒரிகானோ. ஒரிகானோ உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் க்ரஷ் பண்ண நல்ல மிளகு, இது வந்து சில்லி ஃப்ளாக்ஸ். சில்லி ஃப்ளாக்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து சில்லி பவுடர் வேணாலும் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்டில் வந்து இந்த மஷ்ரூமை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருவோம். ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேண்டாம், ரெண்டு பீஸாக. கொஞ்சம் பெருசாக இருக்காதுல கட் பண்ணி எடுத்துருவோம். பட்டன் டைப் மட்டும் மஷ்ரூம் வாங்கிடுங்க. இது வந்து சின்ன மஷ்ரூம் இருந்ததுன்னா அதை அப்படியே வேணால் போட்டுக்கலாம். இதை வந்து நான் இப்போ 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரிகானோ வந்து எல்லா கடைகளிலும் கிடைக்கும், நம்ம ஊர்லேயும் கிடைக்கும். இது வந்து ஓமத்தோட இலை தான். நீங்கள் இது வேணால் ஸ்கிப் பண்ணணும் பண்ணிக்கலாம். வாண்டி சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து வேணால் வாங்கி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லது உடம்பு. மஷ்ரூமை 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வைப்போம். ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். இனி வந்து அந்த எண்ணெய் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இது வைப் பண்ணணும். சிம்மில் வைக்க வேண்டாம், மீடியத்தில் வேணும், ஃபுல்லாக வச்சு இது பண்ணணும். இப்போ நம்ம வந்து பட்டரை போட்டுக்கணும். பட்டரை உருகிச்சு இந்த கார்லிக்கை போட்டுக்கணும். கார்லிக் கொஞ்சம் இதாகிடுச்சு, நல்ல மணம் வருது. இங்கே வந்து இதை போட்டுக்கணும், மஷ்ரூம் போட்டுவோம். ஃபுல் ஃப்ளேமாகிட்டு மஷ்ரூம் வந்து தண்ணி நல்லா இறங்கணும். ஃபுல் ஃப்ளேமில் தான் வைக்கணும், தண்ணி நல்லா இறங்கணும். மஷ்ரூமில் கொஞ்சம் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து இதுக்கு மேலே உள்ளியை போட்டுக்கணும். இதில் வந்து தண்ணி வந்து இறங்கும். இதில் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணா, உப்பு கூட போடல. இந்த உள்ளி வெட்டி வச்சுக்கு உள்ளியை இதை போட்டுக்கணும். நல்லா கிள்ளிடுவோம், தண்ணி நல்லா வாழ்கிற நல்லா கிள்ளிட்டுக்கிட்டே இருக்கும். ஃபுல் ஃப்ளேம் தான் நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இதில் வந்து நம்ம இதுதான் உப்பு சேர்க்கணும். லைட்டாக உப்பு சேர்த்தா போல பார்த்து சேர்த்துருக்கு. இன்னும் மட்டும் நான் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கேன் நினைக்க, 1/2 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் போட்டுக்கோ. தேவைப்பட்டால் நாங்கள் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளாக்ஸு அண்டு பொரிக்கணும் போடுங்க. இந்த சில்லி விடுவோம். இது எல்லாம் சேர்த்தாச்சு. ஒரு 1 மினிட் பார்த்துட்டோம். இதுலேயும் லைட்டாக ஒரு நல்ல மிளகா சேர்த்து ப்ரெஷ் பண்ணி சேர்த்துவோம். நல்ல மிளகா லைட்டாக கிண்டிட்டு மல்லி இலையை போட்டு இறக்க வேண்டியதும். இது வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இது 10 மினிட்ஸில் முடியக்கூடிய வேலை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சோறுக்கு சைடில் வச்சுக்கலாம், வச்சு சாப்பிடலாம். இது வந்து சப்பாத்தி கூட சாப்பிடும். சூப்பராக நல்லா மணம் வருது. சூப்பர்மணம். இந்த மல்லி இலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம். சூப்பர் மணம் வருது, நல்லா ரொம்ப இதாக இருக்குது, உண்மையாக இருக்கும். பிடிக்கும் நீங்கள் கட்டாக கேட்குவாங்க. இந்த மாதிரி ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். சூப்பரான எம்மியான பட்டர் மஷ்ரூம் ரெடி. நீங்களும் கட்டாயம் இதை செய்து பாருங்கள். தேங்க்யூ வெரி மச்.